இனிய நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, எல்லோருக்கும் வணக்கம். திரு ஹெரால்ட் டபிள்யூ பெர்சிவல் அவர்களின் திங்கிங் அண்ட் டெஸ்டினி எனும் மகா கிரந்தத்தின் சில பகுதிகளை கோர்த்து எடுத்து கொடுத்திருக்கிறார் பத்ரிஜி அவர்கள். அவற்றை நாம் இப்பொழுது பரிசீலனை செய்வோம், படித்தறிந்து கொள்வோம். நேற்று நாம் அந்த ஃபீலிங் அண்ட் டிசைர், அதாவது நம் உணர்ச்சிகள் மற்றும் ஆசைகள், அதை பற்றி தெரிந்து கொண்டோம். அதில் அவர் கூறுவது, ஐம்புலன்கள் இல்லை, நான்கு புலன்கள் தான். அந்த உணர்ச்சி என்பது ஒரு புலன் அல்ல, அது புயல் புலன் வாயிலாக ஏற்படுவதல்ல, அது வேறு விஷயம் என்று அழகாக எடுத்து கூறினார். ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். அந்த உணர்ச்சிகள் என்பது எந்த ஒரு உறுப்பையும் சார்ந்ததல்ல, அது வேறெங்கோ உணரப்படுகின்ற உணர்ச்சி. இன்னைக்கு நாம வந்து மனது, மனம் என்பதை பற்றி சிறிதளவு பார்ப்போம். மனம் என்பது அவர் பல வகைப்பட்டது என்று கூறியிருக்கிறார். அதில் மூன்று வகையை நாம் இன்று பார்ப்போம். மனம் என்பது புத்திபூர்வமாக சிந்திக்கும் திறன் கொண்டது, முப்பிரிவுகள் கொண்ட ஆன்மாவானது. அந்த ஞான ஒளி, பேரறிவின் ஒளி, பேரறிவு ஒளி இருக்கின்றது அல்லவா, அதனுடன் இணைந்து ஏழு விதமாக நம்முள் சிந்தனைகளை அல்லது எண்ணங்களை ஏற்படுத்த வல்லது. இருப்பினும் அவைகளெல்லாம் ஒன்றுதான், கூடி சேர்ந்தால் ஒன்றுதான். ஆனால் ஒவ்வொன்று பிரிவாக பார்த்தோமேயானால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை உண்டு. ஒன்றொன்றே வேறு வேறு விதமாக ஒரு ஒரு பிரிவுகளும் செய்து கொண்டு வரும். அதனால் தான் ஏழு மனங்கள் உள்ளன, ஏழு விதமான எண்ணங்கள் ஏற்படும் என்று கூறுகிறார். அதில் முப்பிரிவுகளை நாம் இன்று காண்போம். ஏழு விதமாக இருந்தாலும் ஒரு சமாச்சாரம், ஒரு விஷயம் எல்லாவற்றிற்கும் பொதுவானது. எல்லாவற்றிற்கும் அந்த லைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அல்லது இந்த பேரறிவு ஒளி, அந்த ஒளியானது நாம் என்ன எண்ணத்தை பற்றி என்னதை நினைத்து கொள்கிறோமோ, என்ன விஷயம் எண்ணுகிறோமோ, என்ன எண்ணங்களை தக்க வைத்துக் கொள்கிறோமோ, அந்த விஷயத்தினுடன் நாம் இணையும்படியாக அந்த லைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அல்லது அந்த பேர் அறிவு ஒளி, அது நமக்கு உதவி செய்யும் என்று கூறுகிறார். இது என்ன என்ன என்றால், மைண்ட் ஆஃப் ஐனஸ் அண்ட் மைண்ட் ஆஃப் செல்ஃப்னஸ் பை த, அதாவது அந்த அறிவு பகுதி என்னும் ஆன்மாவில் ஒரு பகுதி இருக்கின்றதுல ட்ரைன் செல்ஃப், அதற்கு சார்ந்தது அந்த நான் எனது என்னும் அந்த விஷயங்கள். இந்த எண்ணும் பகுதியின் இது சரி, இது ரைட்னஸ் அண்ட் ரீசன், அதாவது பகுத்தறிதல், இது இரண்டும் அந்த எண்ணும் பகுதியை சார்ந்தது. டூயர், அதாவது இந்த ஜீவசக்தி, டூயர் என்பதை ஜீவசக்தி என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா, அந்த ஜீவசக்தி அல்லது செயல்படுத்தும் அந்த ஆற்றல், அந்த ஆற்றலின் இரண்டு மனங்கள் உண்டு. அவைதான் ஒன்று உணர்ச்சி, ஒன்று ஆசை. ஆசை மனம், உணர்ச்சி மனம் என்று இரண்டு வாயிலாக அது வேலை செய்கின்றது. இது இவை மூன்றும் மூன்றுக்கும் சேர்ந்தவை ஆறு விதமான மனங்கள். அதாவது இது அல்லாமல் வேறொரு மனமும் உள்ளது, அதாவது உடலை சார்ந்த மனம். அதை இந்த ஜீவசக்தி அதாவது டூயர், அதுதான் உபயோகிக்கிறது. எதற்கு என்றால், இயற்கையை தெரிந்து கொள்வதற்கு, இயற்கை மட்டும் தெரிந்து கொள்வதற்காக இந்த உடல் மனமானது உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்கு மனம் என்று சொல்லப்படுவது என்ன என்றால், எந்த பொருள் கொண்டு, எந்த விஷயம் கொண்டு அல்லது எந்த ஆற்றல் கொண்டு நாம் எண்ணுகின்றோமோ, அந்த எண்ணங்கள் உருவாகின்றனோ, அதுதான் நாம் மைண்ட் அல்லது மனம் என்று சொல்கிறோம். அதாவது எல்லா மனங்களும் சேர்த்து ஒரே மனம் என்று தான் நாம் கூறிக்கொண்டு வருகிறோம். இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பொதுவானது என்ன என்றால், அந்த ரீசன், பகுத்தறிதல் என்பது அந்த திங்கர் பார்ட், அதாவது எண்ணும் பகுதிக்கு தான் சார்ந்தது. இருந்தாலும் எல்லாவற்றிலும் அது வியாபிக்கின்றது, எல்லாவற்றிலும் அந்த ரீசன் என்பது இருக்கின்றது. அதாவது எதை பற்றி நினைக்கின்றோமோ, அதை பற்றி தொடர்ந்து அதை பற்றி நினைத்து கொள்வதற்கு அந்த லைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அது நமக்கு உதவுகின்றது. அந்த அதனால் தான் நாம் அதை, எந்த பொருளை பற்றி நினைக்கின்றோமோ அதையே நினைத்து கொள்வதற்கு நம்ம அந்த ஒரு பேரறிவு ஒளியானது உதவி செய்கின்றது. அது இல்லையே நாம் தொடர்ந்து ஒன்றை பற்றி நினைத்து கொள்வே முடியாது. ஒன்று நினைத்தோம் என்றால் அது விடுபட்டு விடும், மனதிலிருந்து கயண்டு விடும். ஆனால் அப்படி அல்லாமல் அது தொடர்ச்சியாக நாம் ஒன்றை பற்றி எண்ணிக்கிறோம் என்றால்
அதற்கு அந்த ஒளி தேவை. அறிவாற்றல் பேரறிவான அந்த ஒளி, அதாவது நான் எனது எனும் அந்த மனங்கள், அந்த முப்பிரிவு கொண்ட ஆன்மாவின் அந்த அறிவு என்று அந்த பகுதி அதை உபயோகிக்கின்றது. நான் எனது என்பதை திங்கர், அதாவது எண்ணும் பகுதி, ஆன்மாவின் எண்ணும் பகுதியானது ரீசன், அதாவது பகுத்தறிதல், மற்றும் எது சரி என்று ரீசன் என்றால் பகுத்தறிதல், தெரிந்து கொள்ளல், ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டல், இதெல்லாம் அந்த எண்ணும் பகுதிக்கு பகுதியானது உபயோகித்து அதன் வாயிலாக வேலை செய்கின்றது. அதாவது ரீசன், ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பது பகுத்தறிதல், மற்றும் எது சரி எது தவறு சரியானது என்பதை தேர்ந்தெடுப்பது, இதெல்லாம் அந்த மனங்களுக்கு மனங்களை சார்ந்தது. அந்த வேலையெல்லாம் அந்த மனங்கள் தான் செய்யும். இந்த டூயர் என்னும் இந்த உடலில் வந்து இங்கு வேலை நம்மை வேலை செய்ய உந்துதலாக இருப்பது அந்த கிரியாசக்தி அல்லது ஜீவசக்தியானது இந்த உணர்ச்சி மனம், ஆசை மனம் மற்றும் உடல் மனம், இந்த மூன்று வாயிலாகத்தான் அது செயல்படுகிறது. அதாவது இந்த ஆசை மனம் மற்றும் இந்த உணர்ச்சி மனம் என்பது அவை இரண்டும் எதற்காக என்றால், நாம் அந்த உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் உடல் வாயிலாக தெரிந்து கொள்ளுதல், மற்றும் இயற்கையில் ஏதாவது இருந்தால் அதையும் எடுத்துக்கொண்டு உடல் வாயிலாக தெரிந்து கொள்ளுதல். இப்படி அது இரண்டும் வேலை செய்கின்றன. அதாவது உடல் மனம் என்பது அந்த நமது நான்கு புலன்கள் இருக்கின்றன அல்லவா, அவற்றின் வாயிலாக இயற்கையுடன் தொடர்பு கொண்டு இணைப்பு ஏற்படுத்தி கொண்டு இயற்கையிலிருந்து எல்லாம் தெரிந்து அந்த புலன்கள் வாயிலாக தெரியப்படுத்துகின்றது. உடல் வாயிலாக நமக்கு அந்த மனத்தில் எட்டி மனமானது உணர்ச்சிகள் அல்லது ஆசைகளுக்கு வந்து அந்த டூயர் என்பது இதெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்கிறது, அந்த அனுபவத்தை அனுபவி உணர்ச்சிகள் மற்றும் ஆசைகள் இவற்றை உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த உடல் மனம் இருக்கின்றது. அவை எல்லாவற்றையும் சேகரிக்க வேண்டும், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடலை சார்ந்த அந்த மனம், அதன் வாயிலாக தான் இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும், அந்த பகுதியால் தான் அது தெரிந்து கொள்ள முடியும். பராமரித்து அதை பாதுகாத்து மற்றும் அதன் வாயிலாக தெரிந்து கொள்வது, இதன் உடல் மனமானது அந்த நான்கு பகுதிகளாக இருக்கின்ற அந்த புலன்கள், நான்கு உலகங்கள் இருக்கின்றன, நான்கு புலன்களுக்கு நான்கு உலகங்கள் உள்ளன, அவற்றிலிருந்து அந்த இயற்கை உலகங்களிலிருந்து இந்த புலன்கள் வாயிலாக, நான்கு புலன்கள் வாயிலாக இந்த நான்கு பூதங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த நான்கு பூதங்களை தான் நான்கு உடல் உலகங்கள் என்று சொல்கிறார். அதன் வாயிலாக எல்லாம் இந்த நான்கு புலன்கள் தெரிந்து கொண்டு அவற்றை இந்த உடல் மனத்திற்கு கொடுக்கின்றன. அந்த உடல் மனமானது இந்த ஆசைகளை உணர்ச்சிகளை மற்றும் இந்த புலன்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறது. உடலில் இருக்கும் ஐந்து புலன்களையும் நான்கு புலன்களையும் நான்கு புலன்களாக நம் உறுப்புகள், நான்கு புலன்களுக்காக கொடுக்கப்பட்ட உறுப்புகள், அவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் அந்த மனமானது உடல் மனமானது, உடல் மனம் என்று சொன்னால் மனதின் ஒரு பகுதி, அந்த ஏழு பகுதி இருக்கின்றன அல்லவா, அதில் ஒரு பகுதியான உடல் மனமானது இந்த நான்கு புலன்களுக்கு உண்டான அந்த உறுப்புகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. அதாவது அது கண்கள், காதுகள், மூக்கு, வாய் என்று நான்கு உறுப்புகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்த உடல் மனமானது அந்த நான்கு புலன்கள் வாயிலாகத்தான் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அது அதற்குத்தான் அது சிகிச்சைக்குமே அல்லாமல் வேறு எதிலையும் போக முடியாது, அந்த அளவுக்கு அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அதற்கு ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. அதாவது இந்த உணர்ச்சி மனம், ஆசை மனம் என்பது வெவ்வேறாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை தெரியப்படுத்த முடியாமல், தெரிந்து கொள்ள முடியாமல் அந்த உடல் மனத்திற்கு கட்டுண்டு கிடைக்கின்றன. அதாவது இந்த உணர்ச்சிகள் அல்லது ஆசைகள் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு பதிலாக இந்த உடல் மனத்திடம் கட்டுண்டு அந்த உணர்ச்சிகளும் ஆசைகளும் அந்த நான்கு புலன்கள் வாயிலாகத்தான் அவை வேலை செய்ய முடியும், அப்படி கட்டுப்படுத்தப்படுகின்றன. உணர்ச்சி மனம் என்பது அதன் உணர்ச்சிகள் வாயிலாக எல்லாம் தெரிந்து கொள்கின்றன. அதாவது அந்த நான்கு புலன்கள் வாயிலாகத்தான் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வரும், அதை அது தக்க வைத்துக் கொண்டு அதைத்தான் நம் உணர்ச்சி மனம் என்று சொல்கிறோம். இவை எல்லாம் நான்கும் நான்கு விதமான வேலைகளை செய்து கொண்டு வருகின்றன. தெரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல், மற்றும் உருவாக்கி அதை வெளிப்படுத்துதல், இதையெல்லாம் நான்கும் நான்கு வேலையும்
இந்த உணர்ச்சி மனமானது இந்த நான்கு வேலையும் செய்து கொண்டு வருகிறது. இந்த தன்னிச்சையாக இருப்பதை விட்டுவிட்டு அது என்ன ஆயிருக்கிறது என்றால், நம் உடல் மனம் என்பது அந்த நான்கு புலன்கள் இவற்றிற்கு கட்டுண்டு போயிருக்கிறது. அந்த உணர்ச்சி மனமானது தன்னிச்சையாக வேலை செய்யாமல் தானாக இருக்காமல் அது இந்த இந்த உணர்ச்சி மனமானது இதற்கெல்லாம் கட்டுண்டு, நான்கு புலன்களுக்கும் மற்றும் உடல் மனதிற்கும் கட்டுண்டு போயிருக்கிறது. அதாவது இந்த உடலில் இருக்கும் ஆசை மனம் என்பது ஒன்று உண்டு, ஆனால் அது தன்னிச்சையாக வேலை செய்யாமல் அது அந்த உடல் மனதில் கட்டுண்டு இருக்கிறது. அது தன் ஆசைகளையும் மற்றும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும், அதுதான் உணர்ச்சி ஆசை மனதின் வேலை. இருந்தாலும் அந்த உடலிலிருந்து தான் வேறாக இருப்பதை அறியாமலேயே அந்த உடலின் மனதில் கட்டுண்டு போயிருக்கிறது. அந்த உணர்ச்சிகளும் ஆசைகளும் இணைந்து இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்கிறது. நான்கு புலன்கள் வாயிலாக தெரிவதற்கும், நான்கு புலன்களுக்கும் மற்றும் இயற்கையில் காணும் பொருட்களுக்கெல்லாம் இந்த ஆசை மனமானது கட்டுண்டு போயிருக்கிறது. ஏன் தன்னிச்சையாக தானாக அந்த தானும் உணர்ச்சிகளும் கலந்ததுதான் கலந்து அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது புரியாமல், தன்னிச்சையாக இருக்க வேண்டும் என்பது தெரியாமல், ஆசை மனம் என்பது அந்த உடல் மனதால் கட்டுப்படுத்தப்பட்டு அது கட்டுண்டு அப்படியே இருக்க தன்னிச்சையாக வேலை செய்வதில்லை. அதாவது இந்த புஸ்தகத்தில் எண்ணம் என்பது ஒரு அது நிஜமானவை, அது உண்மையானவை, சத்தியமானவை என்பதை கூறுகின்றது. மட்டுமல்லாமல் அவை தனித்தனியான ஒரு நபர் போல் பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு எண்ணங்கள் எல்லாம் நபர்கள் போல் நாம் காண வேண்டும், காணுகிறோம். அப்படித்தான் இந்த புத்தகத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அல்லது எழுதப்பட்டிருக்கிறது. நிஜமாக ஒரு மனிதன் எதையாவது உருவாக்குகின்றான் என்றால் அது எண்ணங்களைத்தான், வேறு எதுவும் இல்லை. அதாவது இந்த உடல் மற்றும் இந்த மூளையினால் உருவாக்கப்படும் அந்த எண்ணங்களானது அதை விட இன்னும் நீண்ட நாள் இங்கு வாழக்கூடியது. உடலும் அந்த மூளையும் அழிந்து விட்டால் கூட அதற்கு ஒரு எல்லை உண்டு அல்லவா? அது அழிந்து விட்டால் கூட இந்த எண்ணங்களானது அழிவதில்லை. மனிதனுடைய எண்ணங்களினால் அவன் எல்லாவற்றையும் உருவாக்குகின்றான். வெளியில் காணும் அந்த சமாச்சாரங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு அவன் தயார் செய்யப்படுகின்ற அந்த ப்ளூ பிரிண்ட், அதாவது முதலிலே இருக்கும் அந்த வரைபடம் மற்றும் எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த டிசைன், அதன் மாடல், இதெல்லாம் அவன் மனதில் உருவாக்கப்படுகிறது. எப்படி என்றால் எண்ணங்களினால். அதுதான் பிற்காலத்தில் அல்லது அப்பொழுதே அது உருவாக்கப்படுகின்றன. வெளியில் புறத்தே உருவாக்கப்படும் அந்த சமாச்சாரங்கள்லாம் முதலேயே அது ஒரு இந்த வரைபடமாக வரையப்பட்டு அது என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று மனதில் உருவாக்கப்பட்டு அப்படித்தான் புறத்தே வருகின்றது. அதனால் அடிப்படையில் எண்ணத்தில் தான் எல்லாமே உருவாகின்றது. அதனால் மனிதன் உருவாக்குவது என்பது எண்ணத்தை மட்டும்தான். அந்த புறத்தை காணும் சமாச்சாரங்கள் எல்லாம் உருவாக்கி அது இயற்கைக்கு புறம்பானதாக கூட அவனை உருவாக்க முடிகின்றது. அதே போல் பல கலாச்சாரங்கள் வந்து போயிருக்கின்றன. அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் விதவிதமான கலாச்சாரங்கள் இருப்பதற்கு அடிப்படை காரணமே மனிதனின் எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் தான் இந்த பல பற்பல கலாச்சாரங்கள் உருவாவதற்கும் அவை நடத்தப்படுவதற்கும் அவை ஆண்டாண்டு காலமாக அது கடைபிடிக்கப்பட்டு ஒரு விதமான சம்பிரதாயங்கள் என்பது கடைபிடிக்கப்பட்டு முடிவில் அதை அழிக்கப்பட்டு விடுகிறது. அது கூட அழிக்கப்பட்டு நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதெல்லாம் கூட எதிலிருந்து உருவாகிருந்த எண்ணத்திலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கின்றது. அதாவது அவன் மனிதனின் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வெளியில் புறத்தே அது வெளிப்படுகின்றது. எப்படி என்றால் நான் ஒரு செயல் வடிவமாக அல்லது ஒரு பொருள் வடிவமாக அல்லது ஒரு குரூப், அதாவது கூட்டாக நாம் மற்றவர்களுடன் வாழும்போது கூட்டாக நாம் ஏற்படுத்தும் விஷயமாக உருவாக்கும் விஷயமாக அது புறத்தே வெளிப்படுகின்றது. அதாவது எல்லாரும் ஒரு சமுதாயத்தில் வாழும் அனைத்து மக்களின் எண்ணமும் ஒரே போல் இருக்கும் பட்சத்தில் அது அந்த அந்த இடத்தில் ஒன்று உருவாகி விடுகிறது. எல்லோருக்கும் சமுதாயத்தில் ஒன்று உருவாகி விடுகிறது. அப்படி அது இயற்கையாக இருக்கலாம் அல்லது இயற்கைக்கு புறம்பானதாகவும் இருக்கலாம், இயற்கையுடன் சேர்ந்தும் இருக்கலாம். அப்படி புறத்தே அது உருவாகிறது என்றால் அது எண்ணம், உள்ளில் எண்ணம் உருவாக்கப்பட்டதன் பின்னால் தான் அதுவே எல்லாம் புறத்தே உருவாகின்றன.
இப்படித்தான் அவன் தன் வாழ்க்கை இந்த வாழ்க்கை மற்றும் பல ஜென்மங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக பல ஜென்மங்களை தன் எண்ணங்களின் வாயிலாக உருவாக்கி கொண்டே போகிறார் மனிதன். எவ்வளவோ காலங்கள் ஒரு ஜென்மம் ஆனப்பின் ஒரு ஜென்மம், ஒரு வாழ்வு ஆனப்பின் இன்னொரு வாழ்க்கை, இப்படி பல பற்பல வாழ்க்கைகளை அவன் உருவாக்குவது எண்ணத்திலிருந்துதான் அவை பிறந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதன் எப்படி மற்ற எண்ணங்களுக்கு வழி கொடுக்காமல் ஒரே எண்ணத்தில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் வைத்து கொண்டு அதிலிருந்து பிறக்கும் ஜெனிக்கும் மற்ற எண்ணங்கள் இல்லாமல் அவன் எப்படி எண்ண முடியும் என்பதை தெரிந்து கொண்டால் அவனுடைய விதியை அவன் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது இந்த உடலில் செயல்படும் பகுதி, அதாவது ஜீவசக்தி அல்லது கிரியாசக்தி என்று சொல்கிறோமே, அந்த அந்த பகுதியானது என்ன செய்கின்றது என்றால் அந்த கான்சியஸ் லைட், அந்த உணர்வுடன் கூடிய அந்த வெளிச்சத்தில், அந்த அறிவுடன் அது இந்த எண்ணங்களை பரிசீலித்து எண்ணங்களை உருவாக்குகின்றன. அந்த மாதிரி உருவாக்கி உருவாக்கி தான் நம் வாழ்க்கையை உருண்டு கொண்டு போகின்றது. மனதில் உருவாக்கிக் கொள்கிறோம் என்றே தெரிவதில்லை. இது மூன்று பாகங்களாக பிரிந்து அந்த மூன்று பாகங்களையும் வாயிலாகவும் இந்த ஜீவசக்தியானது அவை மூன்று மனங்கள் வாயிலாக இதையெல்லாம் உருவாக்குகின்றது. ஆனால் நமக்கு தோன்றும் அது ஒரே ஒரு மனம் தான் இருக்கின்றது என்று, ஆனால் அப்படியல்ல, மூன்று விதமான மனங்கள் உண்டு. அதை இயக்கும் சக்தியை தான் நாம் டூயர் இன் த பாடி அல்லது அந்த கிரியாசக்தி ஜீவசக்தி என்று சொல்கிறோம். இதை இவை மூன்றும் தான் நாம் சொல்கின்ற உணர்ச்சி மனம், ஆசை மனம் மற்றும் உடல் மனம். அதாவது மனம் என்பது அதிபுத்திசாலித்தனமான சமாச்சாரமாகும். அதாவது மனம் என்பது தனியாக தன்னிச்சையாக வேலை செய்வதில்லை. அந்த டூயர் இல்லாமல், அந்த ஜீவசக்தி இல்லாமல் அதனால் தன்னிச்சையாக வேலை செய்ய இயலாது. அதாவது இந்த ஒவ்வொரு செயலும், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் தன்னிச்சையாக வருவதில்லை. அந்த உடல் மனமானது தன்னிச்சையாக வேலை செய்து அதை உருவாக்குவதில்லை. அதில் இணைந்து கொண்டு வேலை செய்வது உணர்ச்சி உடல், உணர்ச்சி மனம் மற்றும் ஆசை மனம். இதை மூன்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தான் அதை இயக்குவது என்பது அந்த ஜீவசக்தியாகும், கிரியாசக்தியாகும். அதாவது இந்த உடல் மனமானது என்ன செய்கின்றது என்றால் அந்த கிரியாசக்தியை அதை கட்டுப்படுத்தி அது தன்னிச்சையாக இருப்ப தான் இந்த உடலிலிருந்து வேறுபட்டது என்று நினைக்க விடாமல் தான் தான் அந்த உடல் என்று நினைக்கும்படி அது செய்கின்றது. அந்த உடல் மனம் தான் அதெல்லாம் செய்கின்றது. அதனால்தான் அவன் மனிதன் அந்த தான் என்பது வேறு, உடல் என்பது வேறு என்பதை உணர்ந்து கொள்ள மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இன்று சைக்காலஜி என்று மனம் சார்ந்த அந்த அறிதல் என்பது, அந்த அறிவு, மன அறிவு என்பது அது நிஜமாகவே ஒரு விஞ்ஞானம் அல்ல. அவர் என்ன கூறுகிறார் என்றால் சைக்காலஜி என்பது ஒரு விஞ்ஞானம் அல்ல, அறிவியல் அல்ல. அந்த மனத்தை பற்றிய இந்த அறிவானது, இந்த படித்தறிதலானது அது ஒரு அறிவியல் அறிவியலே அல்ல. ஏனென்றால் அப்படி அது அறிவியலாக இருக்கும் பட்சத்தில் மனம் என்ன என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். மனம் என்பது வேறு, உடல் என்பது வேறு, அந்த ஆன்மா என்பது வேறு, அந்த ஜீவசக்தி வேறு என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக புரிந்திருந்தால்தான் அது ஒரு விஞ்ஞானமாக மாறுமே அல்லாது, இப்பொழுது கூறப்படும் அந்த நிலுவையில் இருந்து கொண்டு வரும் இந்த சைக்காலஜி எனும் மனநோய் அல்லது மனோதத்துவ நிபுணத்துவம், மனோதத்துவம் என்பது அது ஒன்றும் பெரிய ஒரு விஞ்ஞானம் அல்ல, இப்பொழுது நிலவு வருவது என்று கூறுகிறார். ஆனால் அது நிஜமாக விஞ்ஞானமாக ஆக வேண்டும் என்றால் எல்லாவற்றை பற்றியும் தெல்ல தெளிவாக பிரித்து தெரிந்து கொள்ள முடிய வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது எப்படி இந்த எண்ணங்கள் எல்லாம் உருவாகின்றன, அதன் செயல்பாடு என்ன, எப்படி செயல்பட்டால் இந்த எண்ணங்கள் எந்த மாதிரி எண்ணங்கள் வரும், அதுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது, அதன் பின் அதன் விளைவுகள் என்னென்ன, அதில் எப்படியெல்லாம் விளைவுகள், எந்த எண்ணங்களுக்கு எப்படி விளைவுகள், இதெல்லாம் நமக்கு தெரியாமலே இருக்கின்றது. இவ்வளவு நுணுக்கமாக நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த மனோதத்துவம் என்பதை ஒரு விஞ்ஞானம் என்று சொல்லலாம். அந்த மனோதத்துவ நிபுணர்களுக்கு இது அறவே என்ன என்று தெரியாது என்று அவர்களே ஒப்பத்துக் கொள்கிறார். அந்த ஜீவசக்தியின் மூன்று மனங்கள் உண்டு அல்வா, உணர்ச்சி மனம், ஆசை மனம் மற்றும் உடல் மனம். இந்த அதன் வாயிலாகத்தானே அது வேலை செய்கிறது. அந்த மூன்றும்
மூன்றை பற்றியும் நன்றாக தெளிவாக பிரித்து தெரிந்து இதையெல்லாம் நுணுக்கமாக தெரிந்து கொண்டால்தான் இந்த மனோதத்துவத்தையே நாம் ஒரு விஞ்ஞானமாக ஏற்றுக்கொள்ள முடியும். இது இப்படி இதெல்லாம் நன்றாக பரிசீலித்து ஆய்ந்து தெரிந்து கொண்டால்தான் இவை நிஜமாக மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதை இந்த மனோதத்துவத்தையும் ஒரு விஞ்ஞானமாக ஆக்கி கொள்ள முடியும். இவையெல்லாம் தெரிந்தால்தான் அது முடியும். இவற்றையெல்லாம் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த மனோதத்துவ பாடத்தில் சேர்த்து கொண்டு இவைகளை பற்றியெல்லாம் பரிசீலித்து ஆய்வு செய்தால்தான் அந்த மனித உறவு என்றால் என்ன என்பதெல்லாம் நன்றாக தெளிவாக புரியும். இல்லை என்றால் இவை புரிவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார். இரண்டுமே அந்த ஃபீலிங் அண்ட் டிசைர், அதாவது உணர்ச்சிகள் ஆசைகள், இவை இரண்டுமே ஆண்பால் பெண்பாலை பொறுத்திருக்கிறது. ஒரு ஆணுக்கு ஆசைகள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும், ஆனால் ஒரு பெண்ணிற்கு உணர்ச்சிகள் தான் ஆசைகளை கட்டுப்படுத்தும். இந்த உடல் மயமானது எந்த உடலில் அது இருக்கின்றதோ, ஆண் உடலில் இருந்தால் அதன்படி வேலை செய்யும். அது அந்த ஆசைகள் என்பதன் அது தலையில் தூக்கி இருக்கும். அதே போல் பெண் உடலில் இருந்தால் பெண் உடலின் மனமானது அது வேறு விதமாக உணர்ச்சிகள் என்பதுதான் தலை தூக்கி இருக்கும்படி அதன் மாதிரியாக வேலை செய்யும். இப்படி இரண்டுக்கும் அந்த உடல் மனமானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமாக வேலை செய்யும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இப்போது தற்கால அந்த நவீன கால அந்த மனோதத்துவ நிபுணர்கள் யாரும் அந்த ஆன்மா என்பதை தெரிந்து கொள்ள அல்லது ஆன்மா இருக்கின்றது என்பதையே ஒத்துக்கொள்வதில்லை, அதை புரிந்து கொள்வதும் இல்லை. அதாவது அது விஞ்ஞான ரீதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மாவை பற்றி அது ஒரு பருப்பொருளாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதை தெளிவுபடுத்த முடியாது. அதனால் அது குழப்பத்திற்கு உள்ளாயிருக்கிறது. அதை யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் பிடிபடாமல் இருக்கின்றது. ஏனென்றால் அது சூட்சமமாக இருக்கின்றது. அதே போல் அதை பற்றி தெளிவாக எந்த ஒரு சமாச்சாரங்களும் எழுதப்படவில்லை. அதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. அதனால் இந்த மூன்றும் தெரியா இல்லாததால் அந்த ஆன்மா என்னும் அந்த ஆன்ம ஞானம் என்பதை பெற முடியாமல், அதை அறிவியல் பூர்வமாக தெரிந்து கொள்ள முடியாமலே ஆகிவிட்டது. ஆன்மா என்பது அழிவற்றது மற்றும் இந்த உலகத்தில் அது ஒரு உடல் வாழ வேண்டும் என்றால் அந்த ஆன்மா இருந்தால்தான் அது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கைக்கு. பிரபஞ்சத்தின் ஒரு திட்டம் இருக்கின்றது அல்வா, அந்த திட்டத்தின்படி அந்த ஆன்மாவும் உடலும் சேர்ந்திருந்தால்தான் வாழ முடியும் என்பது தெளிவு தெளிவாக நமக்கு தெரிகின்றது. ஆனால் அதை அறிவியல் பூர்வமாக நம்மால் விளக்க முடியாது, தெரிவிக்க முடியாது. அதாவது இந்த இயற்கையில் பல எலிமெண்ட்ஸ் என்று உண்டு. அந்த எலிமெண்ட்ஸின் ஒரு பகுதி, ஒரு சிறிய பின்னப்பகுதி, ஒரு சிறு பகுதி, அதுதான் சோல் என்று, அதாவது ஆன்மா என்று சொல்கிறோம். ஆனால் மற்ற எவ்வளவோ பகுதிகள் அப்படி இருக்கின்றன. சின்ன பின்னப்பகுதிகள் இயற்கையின் பொருட்களில் இருக்கின்றன, இயற்கையில் அடங்கி இருக்கின்றன. இயற்கை இந்த பின்னப்பொருட்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் இயற்கையாக மாறுகின்றது. அந்த பின்னப்பொருட்களிலேயே மிகவும் தலை சேர்ந்ததாக உருவமற்ற ஒரு பொருளாக விளங்குகிறது, அருவமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது ஆன்மாதான். அதுதான் தலை சேர்ந்ததாக இருக்கின்றது. இந்த உடல் என்ற அந்த கருவியை, அதில் பலதரப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்கின்றன அல்வா, இதையெல்லாம் இயக்குவதற்கும் அந்த இயற்கையுடன் இணைந்து இந்த வாழ்க்கையை தொடர்வதற்கும் இந்த ஆன்மா என் அந்த பெரும் சக்தியானது பேருதவியாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் பற்பல ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டே வருகிறோம். பற்பல ஜென்மங்களில் அழியாமல் இந்த ஆன்மாவானது தன்னுடைய அந்த டூயர் பகுதி, அதாவது ஜீவசக்தியை அவ்வப்பொழுது அனுப்பி கொண்டு அதற்காக அவ்வப்பொழுது தயாரிக்கப்பட்ட அந்த உடலில் புகுந்து அது வேலை செய்து அது வாழ்ந்து கொண்டு வருகிறது. இப்படி பற்பல ஜென்மங்களில் அது தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டே வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த உடலை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், குணமாக்க வேண்டும், இப்படி பல வேலைகள் இருக்கின்றன. இது எல்லாவற்றையும் கச்சிதமாக அந்த ஆன்மாவானது செய்யக்கூடிய ஆன்மாவின் அந்த ஜீவசக்தி பகுதியானது மகத்தான திறமை வாய்ந்தது, மகத்தான ஆற்றல் கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு தனியான ஒரு புத்திசாலித்தனம் என்பது இல்லை அந்த சோல் என்பதற்கு. ஆனால் அது இயக்கப்படுகின்றது, வேறெங்கிருந்தோ அதுவும் இயக்கப்படுகின்றது. அது நம் உடலில் வந்து அது உடலானது இயக்கப்படுகின்றது. இப்ப உடல் ஆன்மா மற்றும் ஸ்பிரிட், அதாவது
ஜீவாத்மா மற்றும் பெருமாத்மா என்று ஒரு ஆத்மா என்று சொல்கிறோம் அல்லவா. இதெல்லாம் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்றால், உடல் என்பது பெருப்பொருளால் ஆன பல்வேறு விஷயங்கள் கொண்ட பல்வேறு சமாச்சாரம் கொண்ட பெருப்பொருளாகும். அன்னமய கோஷம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது அதை இயக்கி வரும் ஜீவசக்தி. அதையும் இயக்குவது வேறு ஒரு பெரிய சக்தி. இது உள்ளில் காணும் சக்தி, நம் உள்ளில் பொதிந்து மறைந்து கிடக்கும் அந்த சக்தி, அது வியாபித்திருக்கும், அந்த உடலே வியாபித்திருக்கும் சக்தி. இதை மட்டும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தி தான் நாம் என்று நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பாடங்கள் எல்லாம் நாம் இவ்வளவு ஆழமாக நுணுக்கமாக எல்லாவற்றையும் பற்றி தெரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அதுதான் நமக்கு அவ்வளவு நுண்ணறிவு இருந்தால்தான் நாம் தான் ஆன்மா என்பதை எளிதாக கண்டு அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். நாம் உடல் அல்ல என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும்.